ಶ್ರುತಿ ಸ್ಮೃತಿ ಪುರಾಣ ಆಲಯಂ ಮಾಲಯಂ ಆಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದ ಶಂಕರಂ ಶಂಕರಂ ಕರುಣಿಂ ಸರಿ 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 ಸರಿ.
Composition I'm going to present is composed by my Gurunadhar Sri Neville Santana Gopalan sir. It is set to the raga Malay Marutam.
பத பஜனமே ஏழை எந்தன் ஜீவதரமே பத பஜனமே ஏழை எந்தன் ஜீவதரமே கணபதி என் பத பஜனமே ஏழை எந்தன்
kallalaadu kunna chale 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 Yeah.
கரையின்றி சிலையும் வாழ
மந்திரமாதியால் வென்ற சித்திகள் மணி மந்திரமாதியால் வென்ற சித்திகளை உலகமாகத்தில் வைக்கவில்லையோ பாழ செய்வது உனக்கருமையோ பாழான என் வாழ்வே பாழான என் மனம் குவியா ஒரு தந்திரம் செய்வது உனக்கருமையோ பார்க்கும் இடமெங்கும் குமிடமேற்கம் அறநிறைகின்ற பரிபூர்ணானந்தமே Mm-hmm.
Vanani Vanani Madhisudiya Maindane Vanani Madhisudiya Maindane Vanani Madhisudiya Maindane Vanani Madhisudiya Maindane Vanani திருவண்ணாமலையனே
చినాను అన్నిటికి నెనరు చినాను అన్నిటికి నెనరు చినాను అన్నిటికి నెనరు చినాను అన్నిటికి నెనరు చినాను అన్నిటికి నిదానుడని నేను నీదుపై నెనరు చినాను అన్నిటికి నిదానుడని నేను నీదుపై నేను రాష్ట్రీయ
பாடுபோற கிருதி வந்து ஏகாம்பரநாதம் தீட்சித கிருதி.
ఏకమ్రనయథం భజేహం శ్రీ ఏకమ్రనయథం భజేహం శ్రీ సూతం గురు గుహనూతం శ్రీ
சன் பஞ்சர மந்திரூபம்
za ga ga ma ma da da ri ga ga ma ma da ri da ni da da ni da ba ba panza sa ni da ni da ba da ba ba ga ri da ri rupam. Da 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 ba ma da ba ma ga ri ga da 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 ba ma da ba ma ga ri ga. Gari zari 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 z
sari sani da sani da pa pa ma ga ri sari ga sari ga ma da sari ga ni sa sani da ni da pa ma ga kani sani da ni sani da ba ni da pa ma ga da da pa ma da pa ma ba ga sari ga 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 ri sari ga
Thank you.
மனமலரளித்து மயில் கொண்டேனே மயில் மால்மருக மனமலரளித்து மயில் கொண்டேனே மயில் உரை மால்மருக மனமலரளித்து மயில் தயை புரிந்து வரவில்லை தனதென்று எல்லோ இனி உங்களை தயை புரிந்து வரவில்லை தயை புரிந்து வரவில்லை மனமல அழித்து மயல் மயிலுரை மால்மருக கனவுகள் பல கண்டு காலம் கழி
மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் வணக்கத்துடன் வரவேற்கிறோம். வாணன் என்றால் தலைவன் என்று ஒரு பொருள் உண்டு தமிழில். தன்னுடைய இசை தலைவரை முன்னால் வைத்து கொண்டே அவருக்கு பிடித்தமான, அவரால் பிரபலப்படுத்திய அந்த கீரவாணி கீர்த்தனை அழகாக விரிவாக பாடியதன் மூலம் அந்த இசை பாரம்பரியம் என்ற தொடர்ச்சியை நமக்கு நினைவூட்டுவதாகவே தன் கச்சேரி அமைத்து கொண்டு விட்டார். அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, கெட்டும் பட்டணம் சேர் என்பார்கள். கெட்டு போகாமல் இருப்பதற்காக, தன்னுடைய அடிப்படை ஞானம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, தன்னுடைய இசை ஆர்வம் பட்டு போகாமல் இருப்பதற்காக கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்தவர். சென்னைக்கு வந்து நெய்வேலி அவர்களிடம் தான் விரும்பி சேர்ந்து தன்னை நன்றாக விருத்தி செய்து கொண்டிருக்கிறார். ஐஐடியில் ஆராய்ச்சி துறையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். வாய்ப்பாட்டு சரி நன்றாக தெரிகிறது. இப்பொழுது நன்றாக நிரூபணமும் ஆனது. வீணையும் நன்றாக அறிந்தவர். வாய்ப்பாட்டிற்கு நெய்வேலி சந்தோன அவர்கள் குரு, சரி வீணைக்கு வீணைக்கும் அவரே. ஸோ இந்த சிறப்புகளுடன் இன்றைய முதற் பகுதியை நிறைவு செய்கிறார். அவரை வைத்து கொண்டே அவருடைய குருவாகிய நெய்வேலி சந்தானவர்களுக்கு கௌரவம் செய்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாரம்பரிய தொடர்ச்சி என்பதை நினைவுறுத்துவதற்காக அந்த குரு அல்ல ஆசானை வைத்துக்கொண்டே இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். எனவே அன்பு கூர்ந்து நெய்வேலி சந்தானம் அவரன் தனக்குரிய ஆசனத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவருக்குரிய மரியாதை செல்வதற்கு முன்னால் வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத் துறை விளங்கு என்று ஞானசம்பந்தர் சொல்லியது போல், நான் சம்பந்தரை சொல்லியது போல், வேத ஒலி முழக்கம் வேத கோஷம் இங்கு நிகழ்த்தப்படும். சாங்கிரஹண்யேஷ்ட்யாஜதே இமாஞ்சனதாகும் சங்கிரஹாநீதி த்வாதசாரத்னீரசனா பவதி த்வாதசமாசா சம்வத்சரஹ சம்வத்சரமேவாவருந்தே மௌஞ்சீ பவதி ஊர்க்வை முஞ்சாஹ ஊர்ஜமேவாவருந்தே சித்ரா நக்ஷத்ரம் பவதி சித்ரம் வா ஏதத் கர்ம யதஸ்வமேதஸ் ஸமருத்யை. ஓம் ஓம் அபாயோ த்ரவணே ரஸஹ தமஹமஸ்மா அமுஷ்யாயணாய தேஜசே ப்ரஹ்மவர்ச்சசாய க்ருண்ஹாமி அபாய ஊர்மௌரசான் தமஹமஸ்மா அமுஷ்யாயணாய ஓஜசே வீர்யாய க்ருண்ஹாமி அபாய மத்யதோ ரஸான் தமஹமஸ்மா அமுஷ்யாயணாய புஷ்யை பிரஜனநாய க்ருண்ஹாமி அபாய யஜ்ஞயோ ரஸான் தமஹமஸ்மா அமுஷ்யாயணாய ஆயுஷே தீர்காயுத்வாய க்ருண்ஹாமி. ஓம் இன்றைய கலைஞர்களுக்கு இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ராதா பாஸ்கர் கரங்களால் நினைவு பரிசுகள் வழங்கப்படவிருக்கின்றன. ராதா
திரு நெய்வேலி சந்தானம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். பரம்பரா ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு குரு சிஷ்ய பரம்பரா அப்படிங்கிற ஒரு நெறி சங்கீதத்தில் தான் இன்னி வரைக்கும் இருந்துன்னு இருக்கு, வேதத்தில் இருக்குது, நாதத்தில் இருக்குது. இப்போ வேதம் வேத பாடசாலைக்கு போய் பார்த்தேன்னா முதல்ல சந்தை சொல்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, ரொம்ப சங்கீதத்தை விட கஷ்டம்னு தோணும், பார்த்தா தெரியும். ஒரே விஷயத்தையே திருப்பி 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 குரு சொல்லுவார், அவள் சிஷ்யா உரு போடணும், உரு போடுறதுன்னு பேர். த சூப்பர்விஷன் ஆஃப் தி குரு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த வேதத்தில், அந்த வேதத்துலேருந்து தான் நாதம் வந்திருக்கு, நாத பரம்பரை. கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் பேசலாம். ரெண்டு நிமிஷம் பேசலாமா? சரி. இந்த ரேடியோவில் கச்சேரி முடிய போகிறதுன்னு இந்த கடிகாரம் முள்ளு நகர்ந்துட்டே இருக்கும். 10:30 முடிக்கணும்னா 10:23 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சொல்லுவாள், 2 நிமிஷம்னுவா. நாங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் பாட வேண்டிய ஐட்டத்தை 2 நிமிஷத்தில் முடிச்சுருவோம். அது பழக்கம்லாம் உண்டு. இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஒன்றுமே சொல்கிறதுக்கு வரல, பிளாங்காக இருக்குது மைண்டு. என்ன நன்னா பாடியிருக்கான், சந்தோஷமாக கேட்டோம், என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, எப்படி வாசித்தா பக்கவாதிக்காரெல்லாம் எப்படி அவனுக்கு ஒத்துழைச்சு அவனை பெருசு பண்ணினாங்கிறத பற்றி சொல்லணும். அது வந்து ஒரு வந்தனோபச்சாரங்கிற மாதிரி, அதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த பரம்பரைங்கிற விஷயத்தில் குரு தன்னுடைய கடமை என்ன அப்படிங்கிற விஷயத்தை உணர்வதற்காகவும் இந்த விழாவை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தான் நான் ஆஸ் எ டீச்சர் எடுத்துக்கிறேன். எங்கள் பரம்பரை என்னென்னா ரெண்டே விஷயந்தான் சொல்லணும். எங்கள் குருநாதர் சேஷகோபாலன் சாரை பற்றி, மகா ரசிகர், மகா வித்வான், இந்த ரெண்டும் முக்கியம். மகா வித்வானாக இருக்கிறவா நிறைய பேர் இருப்பா, கச்சேரியில் உட்காந்து வச்சாலும்னா பக்கத்தில் ஒருத்தர் 2-3 பேர் வாசின்னு இருக்காங்கிற பிரஜை கூட இருக்காது. அவள் முகத்துலையும் இருக்காது, பாட்டிலையும் இருக்காது, அந்த பார்ட்டிசிபேட்டரி சென்ஸே இருக்காது. அப்போ எதுக்கு கான்சர்ட்னு சொல்லணும், தனித்தனியாக எல்லோரும் இருக்காங்கிற மாதிரி. ரசிகனால் தான் பக்கத்தில் நடந்துட்டுருக்கிறதையும் அப்படியே அரவணைச்சுட்டு ஆடியன்ஸ்டையும் கொடுத்து அப்படியே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அந்த ஒரு ரெண்டு பெரிய மெசேஜ் தான் எங்கள் குரு எங்களுக்கு கொடுத்துருக்கார். அந்த பரம்பரையில் தான் ஜெயகிருஷ்ணனும் வரணும்னு ஆசைப்பட்றேன், வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். அவன் வந்து வீணை மட்டும் இல்லை, பெரிய பெயிண்டர். ஒரு ஒரு இது எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தான். என்னென்னா அவனுக்கு ஒரு கற்பனை வந்தது, எம்டி ராமநாதன் அவர் அமரர் நவரச பாவத்தோட முகத்தில் எப்படி வச்சுன்னு பாடலாம் அப்படிங்கிறது. நவரசமாக அவரை 9 விதமாக தீட்டி வண்ணம் தீட்டி ஓவியர் மதனும் நானும் அது துவக்கி வச்சு 3 நாளைக்கு இங்கே மயிலாப்பூரில் நடந்தது எல்லோரும் பார்த்தேன். அவ்வளோ அருமையாக பண்ணுவான். அந்த மாதிரி இன்றைக்கி சங்கீத ஃபெஸ்டிவல் எல்லாத்துலேயுமே இன்விடேஷன்லாம் ஸ்பெஷலாக போடணும்னு அவனை தான் கேட்பான். ரா பகலாக உழைச்சி பண்ணுவான், உழைப்பாளி. முதல்ல எங்கள் வாத்தியார் சொல்லுவார், உழைக்கலைன்னா எதுவுமே வராது, மகா உழைப்பாளி. 24 மணி நேரம் போரில் அவனுக்கு, அப்படி ஒரு உழைப்பாளி. இன்றைக்கி சங்கீதத்தில் எப்பயுமே ஒரு தரம் சங்கரையர் சொன்னார், கச்சேரி பாடிட்டு இருக்கும்போது 2 சிஷ்யா பின்னாடி இருந்தா, அப்போ நடுவில் இப்படி பாடுங்கோ அப்படி பாடுங்கன்னு சொன்னார். அதுக்கு சொன்னார், ஆற்றுல சொல்லிக் கொடுக்கும்போது இந்த விஷயம்லாம் எனக்கு தோண மாட்டேங்கிறது, தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கேயே சொல்லிவிட்றேன் அப்படின்னார். அந்த மாதிரி இன்றைக்கி அவன் பாடின கச்சேரி பற்றி கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்லாம் நான் கொடுக்க போகிறதில்லை, அது எங்களோட வேலை, நாங்கள் பார்த்துப்போம். கச்சேரி முடிஞ்சோன்னா அது ஒரு தனி கச்சேரி இருக்குது, ஆற்றுல அது வேறு விஷயம். இன்றைக்கி அவன் திருப்தியாக பாடினான். ஒன்றே ஒன்று என்னென்னா, எங்கள் வாத்தியார் சொல்கிறது ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது 7-8 பூனை இருக்கிற இடத்துல தான் எலி தம்பதி பேரன் பேத்தி எடுக்கணும்னு வர். ஆமாம். ஆனால் இந்த பழமொழியை ரசிக்கிறதோடு சரி, ஆற்றுல எலி இருந்ததுன்னா நமக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. 7-8 பூனை இருக்கிற இடத்துல தான் எலி தம்பதி பேரம்பேத்தி எடுக்கணும் அப்படின்னா,
எகென்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ். அதில் தான் சுவானுபூதி. இப்போது சார் நான் ஆற்றுல கதவுல கதவுலாம் மூடிண்டு தம்புரா வச்சுன்னு பாடினேன் பாருங்க, என்ன கல்யாணினா பிரயோஜனம் இல்லை. அம்பலத்தில் வந்து அறையில் பாடி பிரயோஜனம் இல்லை, அம்பலத்தில் வந்து எல்லாரையும் அரவணைச்சுட்டு அதே சுவானுபூதியை அதே சந்தோஷத்தை எல்லோருக்கும் கொடுக்க முடிகிறதா, அப்போ தான் நீ கச்சேரி பண்ணுற வித்வான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் சொல்லிங்கிற மாதிரி எங்கள் வாத்தியார்கிட்ட நாங்கள் முன்னாடி உட்காந்து கற்றுனதை விட பின்னாடி உட்காந்து தம்புரா போட்டு கற்றுனது தான் ஜாஸ்தி. அப்படி தான் அந்த சுவானுபூதியை கற்றுக்க முடியும். ஏன்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எங்களை சந்தோஷமாக இருக்க விட்டு சந்தோஷமாக கற்றுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி உழைச்சி தான் கற்றுன்ருக்கான். எங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பொறுத்துன்னு கற்றுக்கணும். வேண்டேனே சோதனை பண்ணுவோம், இவனுக்கு கொடுக்கலாமா இந்த விஷயத்தை, இல்லை இவனுக்கு இருக்கா, இல்லாத சில குணங்களையும் கொண்டு வரணும். சுவானுபூதிங்கிறத கொஞ்சம் அடித்து தான் கொண்டு வரணும். அப்படி எங்கள்கிட்ட கொஞ்சம் சிரமங்கள்லாமும் பட்டு தான் கற்றுன்ருக்கான். எல்லாம் சுலபமாக வாப்பா வந்துட்டியா வா பாய் போட்டுக்கோ உடனே சொல்லித்தரேன் அந்த மாதிரி கேஸ் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு கொஞ்சம் சோதனை பண்ணி அப்படி தான் சொல்லித்தரணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா வந்தோடனே சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருவோம், ஏன்னா நீ ஆளை விட்டால் சரிங்க. அப்படி இல்லாமல் நிலச்சி நின்று நன்னா பாடக்கூடிய ஒரு எல்லா அம்சமும் இருக்குது. முதல்ல தேன் போன்ற ஒரு குரல், அந்த குரலை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தவிக்கிறா. அப்படி இல்லாமல் கச்சேரியில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணிட்டுருக்கான். பக்கவாதியத்தை நன்னா ரசித்தான் இன்றைக்கி அனந்தகிருஷ்ணன். அசாத்தியமாக வாசப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. நான் எப்பயுமே சிஷ்யா பாடிட்டு இருந்தானாக்க பக்கத்தில் இருக்கிறவாளையே பார்த்துட்டுருவேன், ஏன்னா அவள் எப்படி வாசிக்கிறாளோ அது மாதிரி தான் இந்த கச்சேரி நடக்க போகிறது. அதை நிழல் மாதிரி அதே மாதிரி இப்போது கீரவாணி இருக்கு இல்லையா, ஒரு நம்மக்குள்ளே பேசிப்போம், எல்லோரும் ஞானஸ்தாங்கிறதுனால கீரவாணி ராகத்தை ஜென்ரலாக எடுத்துக்கணும்னு யோஜனை பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சோக ரசமாக இருக்கும், அதை ஒரு மங்கள பாவமாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவன் ரொம்ப அழகாக பாடினான் ஆழாழி அப்படிங்கிற தாய்மான ஒரு பாடலை எடுத்துனா என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த கௌரவம்னு ஒரு சினிமா வந்து அதில் ரஜினிகாந்த் பெரியவர் கேட்பார், ஏண்டா அபிஷ்டம் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன்னு வர. அந்த மாதிரி நீ இதை பாட போகிறியா பாட போகிறது இல்லையாங்கிறத என்கிட்ட சொல்லாமே எனக்கு சோதனையாக ரெண்டு மூணு எடுத்து பண்ணினான். இன்றைக்கி சந்தோஷம் பண்ணட்டும், நான் என்ன பண்ணினான். அது முடிஞ்சோடனே அனந்தகிருஷ்ணன் என்ன பண்ணா, உடனே அதே பாவத்தில் வாசிக்கலை, கொஞ்சம் விரல் அடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சில கார்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்தோடனே அந்த ராகத்துக்கே சந்தோஷம் வரும். இவன் இப்படி என்ன ட்ரீட் பண்ணால் அவன் இப்படி ட்ரீட் பண்ணா, ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரு பேலன்ஸ் ஆகி அதுதான் கச்சேரி பேலன்ஸ். அது இன்றைக்கி கிடச்சிது, அதுதான் உன்னோட பெரிய ரோல் இன்றைக்கி, நான் ரொம்ப ரசித்தேன்ப்பா. அது ஒன்று அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம புர்ரா ஸ்ரீராம், புர்ரா ஸ்ரீராம் நான் ஒரு 5 வருஷமாக மெட்ராஸில் எங்கள் ஆத்துக்கெலாம் வந்திருக்கார். பெரிய எம்எல்எம் ராஜுவோட சிஷ்யர், ஆந்திராலேருந்து வந்து செட்டில் ஆகி ஐடியில் வேலை பார்த்துன்னு இருக்காரா பார்த்து விட்டுட்டாரா விட்டுட்டார் இருக்கா இருக்கு சந்தோஷம். அப்போ கெட்டிக்காரர் விடக்கூடாது, வேலை வந்து வேலை நம்மளை உடனே தவிர நம்ம வேலையை விடக்கூடாது. இப்படி தான் இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அந்த விதத்தில் அவர் நன்னாவே பண்ணிட்டுருக்கார். பொறுமை என்னென்னக்கா, இந்த மெட்ராஸில் அவ்வளோ ஈஸியாக பேர் வாங்க முடியாது. எங்கே வந்தாலும் எந்த கச்சேரிக்கு வந்தாலும் அவரை நான் பார்க்குறேன், வாசிக்கிறத விட அவர் கேட்குறது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இருக்கிறவா என்ன பண்ணுறா, சான்ஸ் வரல எனக்கு கச்சேரி வரலன்னு, சாயந்தரம் வந்தால் கச்சேரி வந்து கேளு, தானாக வரும் சான்ஸ் வரும் உனக்கு. அந்த ஒரு பிரின்சிபலில் இன்றைக்கி அவர் அப்போ வாசித்ததும் கேட்டேன், அப்பயும் வசத்தியாக வாசிப்பார். இப்போ எப்படின்னா பலதையும் பெரியவாளெல்லாம் கேட்டு கேட்டு அவரோட கையில் என்ன வேணுமோ அது இருக்குது, ஒன்றும் பேசுகிறதுக்கே இல்லை. இனிமேல் புர்ரா ஸ்ரீராம்னா கூப்பிட்ற வேண்டியதுதான். கச்சேரி நன்னா அமையணுமா புர்ரா ஸ்ரீராம லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க, யாராக இருந்தாலும் நானும் சேர்த்துக்க போகிறேன். அப்படி என்ன உண்டோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சுமாராக வாசிச்சு எப்படி சார் வாசேன்னு நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். என்னது சொல்கிறது, அவாவாக தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த மெட்ராஸில் எவ்வளோ மகா வித்வான்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், ஒவ்வொருத்தரோட ஸ்டைலேருந்து விஷயத்தை எடுத்துட்டு அந்த சொல்லுக்கு என்ன பண்ணணும், கச்சேரி ஒரு ஒரு தொய்வாகும் போது நம்ம என்ன சொல்லு போடணும், நன்னா பாடிட்டு இருக்கும்போது பேசாமல் இருக்கணும். இந்த மாதிரியான சைக்காலஜி கம்ப்ளீட்டை சங்கீத கச்சேரி சைக்காலஜி ஃபுல்லாக உங்கள் கையில் வந்தாச்சு, இனிமேல் உங்களை பிடிக்க முடியாது. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம குழந்தை அவன் பேர் என்ன, கிருஷ்ணா. அவன் வந்து அவள் குருவோடையே வந்து நிழலாக வந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி நன்னா உட்காந்து புர்ரா ஸ்ரீராம் கொடுத்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எங்கே சரியாக வாசித்தோம் எங்கே நம்ம சரியாக எடுக்கலை எல்லாத்தையுமே உடனே வாங்கின்னுட்டான். அடுத்த கட்சியில் அதை நன்னா வாசிப்பான். அதனால் அவன் வந்து ஹீ இஸ் இன் தி பாத் ஆஃப் ப்ராக்ரஸ். அவருடைய குருவோடைய கட்டாட்சத்தில் நன்னா வரக்கூடிய பையன். இந்த பரபராங்க பரபரான்னு இருக்கிற உலகத்தில் பரம்பரான்னு ஒன்று பண்ணி எங்களையும் கௌரவித்த அந்த அவர் ஆடிட்டர் சாருக்கு வேதாந்தம். அவர் வந்து பெரிய உள்ளம், எப்படி தெரியுமா, சிஷ்யகுலம் நான் பண்ணுறேன் பாருங்க, போன வருஷம்
அவர் நம்ம ஆர்கே சார் சொன்னார், ராமகிருஷ்ணன் சார் சொன்னார், சார் சாப்பாடெல்லாம் ஒருத்தர் ஏற்றுக்கிறார்னார், யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு சினிமாவில் வரும், எல்லாம் சினிமாவே சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ இந்த காலத்தில் அந்த உதாரணம் தான் புரியுறது. யார் இவ்வளோ பெரிய மேடை அமைச்சு கொடுத்து என்னை பாட வச்சுருக்கான்னு சங்கர சாஸ்திரி கேட்குற மாதிரி இப்படி சாப்பாடு போட்டிருக்காரு அண்ணன். அந்த அன்னதாத்தா யாருன்னு போய் பார்க்கும்பொழுது தான் நம்ம ஆடிட்டர் வேதாந்தம், வேதாந்த ராமானுஜம், அவர் வந்து இப்படி ஒரு ரொம்ப செலவழிச்சிருக்கார். ஒரு விஷயம் சொல்லட்டும் அவங்களுக்கு, சார் நீங்கள் குருவாக இருந்து இன்றைக்கி வரணும், நீங்கள் வந்துருங்கோன்னு விடுவா. என்ன இவர் என்ன பண்ணார்னா, உங்களுக்கு கார் அனுப்புகிறேன்னார். இப்போ எங்கிட்ட கார் இல்லை, டிரைவர் இல்லை, அப்படி கிடையாது. சில சம்பிரதாயங்கள்லாம் தெரிஞ்சவர். ஒரு தினம் பாலக்காடு ரகு சார்கிட்ட ஒரு சபா கச்சேரிக்காக ரொம்ப பெரியவர் எனக்காக ஒத்துன்ட்ருக்கார் வாசிக்கிறதுக்கு. 5 மணிக்கு ஃபோன் பண்ணேன், சார் நான் கார் எடுத்துகிட்டு வரட்டுமா இல்லை சபாக்காரை உங்களுக்கு அனுப்புகிற ஆளான்னு. ஓ அனுப்புகிற ஆளை பார்த்து அப்படின்னு. அதாவது சில பேருக்கு அந்த சம்பிரதாயமே தெரியாது. அப்படி இல்லாமல் எங்களுக்கு வாகன வசதிகள்லாம் பண்ணி வேறு என்ன எதிர்பார்க்குறோம், அது பண்ணினா சந்தோஷம், பண்ணாட்டா பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரியான வகைத்தொகை தெரிஞ்சு அவர் பண்ணுறார். வசதி இருந்தும் பண்ண தெரியாமல் இருப்பா. அப்படி இல்லாமல் இப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த பழம் வரிசையாக கொடுத்துட்டே இருக்கார். இது வந்து உடனே இப்போது இது என்னென்ன, இது என்னத்தை கொடுக்குறது, உள்ளுக்கு கொடுக்குற சரஸ்வதிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. அதனால் இதெல்லாம் சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், நான் அதை வந்து ரொம்ப நன்றியோடு ஏற்றுக்கிறேன். முதல்லையே சொன்ன மாதிரி நல்ல குருவாக இருக்கிறதுக்கு எங்களை குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த பரம்பரா சீரீஸில் நான் வந்து இன்றைக்கி இருந்து இதை கவனித்து இந்த ஆனரையும் ஏற்றுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.